தலைவர் ரிவ்யூவர் தான் வெளில வர வேண்டியது கட்டாயத்துல இருந்தார். தலைவருடைய அந்த ஒரு ஓட்டு தான் சத்தனாவ வெளில வந்து இல்லைன்னா டை பிரேக்கர்லாம் நடந்திருக்கு. அதத்தான் தலைவன் வந்து கடைசியா சொல்லுவாப்புல ரவீந்திர பிரதர், நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு அந்த பொண்ணை காவ கொடுத்துட்டேன், வேற வழி இல்லை எனக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முடிவு பண்ணி ஒருத்தரை காலி பண்ண கூடாது அப்படின்றதையும் நம்ம நம்பணும்னு நினைக்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் குரூப் குரூப் ஆடுவாங்க, பார்த்து உசாரா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது இந்த கேமே என்ன தெரியுமா, டிவைட் அண்ட் ரூல், அந்த மெத்தட தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இவரு அஜித்தாவை நாமினேட் பண்ணுவாராம், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது மிஸ்டர் கோபால் அப்படின்னு கேட்கறதுக்கு தோணுதா இல்லையா? நியாயமா சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் சுத்தி என்ன நடக்குதுன்னு வெளியிலயும் தெரியும் உள்ளயும் தெரியும். வெளியில அனுப்பலனா தம்பி, வெளியில போய் கேட்க வேண்டிட்டு திருப்பி ஒரு அஞ்சு நாள்ல கூப்பிடறந்தங்க, உள்ள வந்துரு ஒயில்டு கார்டுன்னு ஓடுவாங்க. இன்னும் அவசரப்படுற, வெயிட் பண்ணடா தம்பி, எமோஷன்ஸ கொட்டிட்டு அள்ள முடியாதுடா தம்பி. சில பேர் வந்து நான் கெட்டவன் அப்படின்றதே கெத்து, அவன் தான் மாசு அப்படின்னு நினைக்க தற்கொலைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் எவன்டா சொன்னான், அடுத்த தளபதி என் தலைவன் அர்ணவ்டா. அர்ணவுக்கு வேர்ல்டு வைடு ஃபேன் கிளப் சொல்லி எத்தனை ஐடி கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா? அது என்னவோ கரெக்ட் தான், ஆனா ட்ரோல் பண்றதுக்கு கிரியேட் ஆயிருக்கு. சத்யாவோட குமுறல் வந்து ரொம்ப என்ன சொல்ல, யதார்த்தமான குமுறலா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க. அது அது நம்மளுக்குள்ள உள்ள நம்ம அது ஏத்துக்கிறோம். அதெல்லாம் சொல்லி 15 நிமிஷம் ஆச்சு. இப்ப நான் வந்து பிக் பாஸ் வந்து மக்கள் மனதை வெல்ல போகுது, ஆண்களா பெண்களா அப்படின்னு வந்து ஒரு டாபிக் வச்சுதான் நான் கேம கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றேன். பேசிக்கலா இந்த ஷோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். போன ஷோக்கும் இந்த ஷோக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் சொல்றேன். போன ஷோல 6 பேரை வச்சு ஒரு சின்ன குரூப்பை உருவாக்குறாங்க, 2 ஊடு அப்படின்ட்டு. இந்த வாட்டி என்ன பண்றாங்க, 2 பேரையும் சரிசமமா பிரிச்சு, நீங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருங்க மக்களே, நீங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருங்க மக்களே. ஆனா இது ஒரு இண்டிவிஜுவல் கேமு, இதுல குரூப்பிசம் இல்ல, நீங்க எல்லாம் குரூப்பா முடிவு பண்ணி ஒருத்தரை காலி பண்ண கூடாது அப்படின்றதையும் நம்ம நம்பணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதானே சொன்ன, அதுதான் ப்ரோமோல என்ன சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி சார் குரூப் குரூப் ஆடுவாங்க, பார்த்து உசாரா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது இந்த கேமே என்ன தெரியுமா, டிவைட் அண்ட் ரூல், அந்த மெத்தட தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, மென் ரூல்ஸ் உமன் ரூல்ஸ் பிரிச்சுக்கிறாங்க. மென் வீட்டு சைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் இருக்கு, ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, அவங்க வீட்டு சைட்ல லிவிங் ரூம் இருக்கு, அந்த இந்த கன்ஃபெஷன் ரூம் இருக்கு. சோ இங்க வர்றதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும், அங்க வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ரெண்டு பேர் பேசுறாங்க. அதுல முத்துக்குமரன் உள்ள போய் ஒரு 4 பாயிண்ட் சொல்றாரு, இதெல்லாம் செய்யணும் சார், இதெல்லாம் செய்யணும், அவங்க கிளீன் பண்ணணும், இதெல்லாம் வேணும்னா இதெல்லாம் பண்ணிடணும், அப்பதான் இது இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தரும் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, கன்ஃபெஷன் ரூமுக்கு இவங்க வந்துட்டு போனாலும் நாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இது போட்டாங்கன்னா அந்த நாமினேஷன் கண்டென்ட் அதை வந்து மைனஸ் பண்ணிருந்தோம், அப்பதான் அவங்க உள்ள விடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது பிக் பாஸ் என்ன சொல்றாரு, கன்ஃபெஷன் ரூமுக்கு நான் கூப்பிட்டா இது வேலிட் கிடையாது. அவங்களா கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து சார் எங்க வீட்டுக்கு நான் போன் அடிச்சு பேசணும், எங்க வீட்டுக்கு நான் ஒரு லெட்டரை போடணும், எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிக்குவா, இல்ல நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டரை போய் பார்த்துட்டு வருவா, இல்ல துணி துவக்கிற அயன்காரர்கிட்ட துணி எடுத்து போய் கொடுத்தணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது எல்லாமே வந்து இவங்க ரூல்ஸுக்கு வருவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கண்டென்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த 2 விஷயங்கள் பேசுறாங்க, 2 விஷயம் ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் இவங்க பவித்ரா ஜனனியும் ஒன்னா இருக்காங்க, அவங்களுக்கு சண்டை இருக்கிற மாதிரியே தெரியல, ஆனா கேர்ள்ஸ் எல்லாமே பிரச்சனையாவே இருக்கு, நாமளே அடிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. இது வந்து வெளியில இருக்கிற ஒரு பொதுவான கண்டென்ட் தான், இதே அவங்க வீட்டுக்குள்ளேயும் பாக்குறாங்க.
அது நமக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நூத்துக்கு நூறு உண்மை தெரியுமா. பாய்ஸ் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணா மெர்ஜ் ஆயிடுவானுங்க. மெர்ஜ் ஆயிட்டு அவங்க ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அப்படியே அப்படியே கும்பலா அப்படி அழகா செய்வானுங்க. ஆனா கேர்ள்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. அதுக்குள்ளேயே 1000 கான்ட்ரவர்சி வரும், கும்பிளிங் கும்பிளிங் நிறைய வந்து காசிப்ஸ் காசிப்ஸ் இந்த மாதிரி பிளா 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 இதெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு நல்லா அழகா பாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆ பார்த்தேன் அதையும் சொல்ல. இப்ப இப்ப தெரியல, நீ பேசிட்டு போய் கீழே பாத்துட்டு தப்பு மேல தூக்கணும். அண்ணா ப்ரொடியூசர் தான். அதுக்கப்புறம் வந்து அவரு ஃபீல் பண்ணி இறக்கப்பட்டு அந்த பொண்ணுக்காக அழுத ஒரே ஆளு அருணா. யாராச்சும் ரொம்ப அழுதேன். பண்றீங்க நீங்க அண்ணா, நல்லா நடிக்கிறீங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நான் அந்த வீட்டுக்குள்ளேயும் இல்ல, என் பக்கத்துல அஞ்சுதாவும் இல்ல, இல்லைன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். போடாம பொய்யாளா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு அஜித்தாவை நாமினேட் பண்ணுவாரா? எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது மிஸ்டர் கோபால் அப்படின்னு கேட்கறது தோணுது, தோணுதா இல்லையா? நியாயமா சொல்லு. இவங்க இவங்க ரெண்டு பேரும் சுத்தி என்ன நடக்குதுன்னு வெளியிலயும் தெரியும், உள்ளயும் தெரியும். ஆமா, இந்த ஆடியோ ஆடியோ எல்லாம் பார்த்தேன். இந்த எக்ஸ் தளத்துல அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்குமா? இருக்காரா? ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கு. அப்படி இருக்கும் போது இவர் வந்து அஞ்சிதா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒரு இந்த குரூப்ல சேராம தனியா இருக்காங்க அப்படின்னாரு. ஓகே ரைட், ஓகே அப்படின்னு, அதாவது ஆக்டிவாவே இல்ல, டிஆக்டிவா இருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொரு வாட்டி நீ கீழே குடிஞ்சினா ப்ரொடியூசர் அப்படியே அவரை கட் பண்ணி விட்டுருக்கேன். அவன் அப்படியே வனிதாக்கா அவருடைய கால லைவ்ல கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். அது மட்டும்தான் அவருக்கு தண்டனை. இந்த பிக் பாஸ்ல என்னுடைய தண்டனை, எங்களுடைய நாட்டாமை தீர்ப்பு, இந்த பல்பியார சத்தியமா இவளை தூக்கி வனிதா கிட்ட ஒரு 2 மணி நேரம் விடுங்க. மன்னிச்சு மன்னிச்சு, அதுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம். நேத்தே ஆங்கரை போட்டு ரோஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஸ்டார்டிங்லயே. வாங்க நான் பேசுறோம். இந்த மாதிரி பேசும்போது அர்ணவ் வந்து அன்சிதாவை சொல்ல, ஆர்ஜே ஆனந்தி வந்து ரவீந்தர் வந்து டஃபான ஒரு கண்டஸ்டன் சொல்ல, விஜய் விஷால் வந்து ஜாக்லின வந்து டஃப் ஆனா இன்வால்வ் இல்ல அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு அப்படி மலுப்பி சொல்ல, ஜெஃப்ரி வந்து சத்தனாவை சொல்ல கிளியரா இருக்காங்க அப்படின்ற கண்டென்ட்ல சத்தனாவை சொல்ல, இவங்க தர்ஷா குப்தா வந்து சத்யாவை சொல்ல, ஓகே ப்ரோ, ரவீந்தர் வந்து சத்தனாவை சொல்ல கேமே வேண்டாம்ன்றாங்க அப்படின்ற மாதிரி சத்தனாவை சொல்ல, அருண் வந்து ரவீந்தரை சொல்ல. ஆனா அருண் வந்து ரவீந்தர சொன்ன காரணத்தை பார்த்தா எனக்கு குபீர் மொமெண்ட் சிரிப்பு தான். பிக் பாஸ் யோ, ஏதாவது தெளிவா சொல்லியா, எனக்கு புரியலையா? அவர் என்ன சொல்றாரு, ரவீந்தர் நல்லா இருக்காரு வெளியில, அவர் ப்ரொடியூசரு, அவர் வேற மாதிரி இருக்காப்ல, அவர் வந்து இங்க டேலண்டெல்லாம் பார்த்துட்டு அவர் போய் பட வாய்ப்பு தரதுக்காக வந்திருக்காப்ல, ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அவரை வெளில அமைச்சிருங்க, நாங்களாம் வளர்ற கலைஞர்ன்றாங்க. பிக் பாஸ் உடைய மைண்ட் தரதே, அவரை உள்ள எடுத்ததே உங்க 4 பேருக்கு சினிமா சான்ஸ் தரதுக்கு தானா? இதுக்கு முன்னாடி வந்த எந்த கண்டஸ்டன்ட்டும் வெளியில போய் சினிமா நடிக்க மாட்டாங்கடா, வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுடா. அந்த ஆள் உள்ள இருந்து உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு அதை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாதிரி பிக் பாஸ் நடந்துச்சு. ஆனா முத முறையா ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடியூசரை வந்து இந்த மாதிரி சொல்றது நான் இங்கதான் பாக்குறேன். நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை வந்து பேசுறதுங்கிறது இப்பதான் பாக்குறேன் நான். ஆனா அவருக்கு தெரியும், அருணுக்கு தெரியும். ஆமா, நான் நடித்தால் சன் பிக்சர்ஸ் மூவில தான் நடிப்பேன், ரெட் ஜெயிண்ட் மூவியில தான் நடிப்பேன், லைகா மூவியில தான் நடிப்பேன், லிப்ரா ப்ரொடக்ஷன் எனக்கு தேவையில்லை என்பதை ஆணித்தரமாக புரிந்து கொண்டிருக்கிறார் அருண். அப்ப கடைசி வரைக்கும் நடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். போட்டீங்க அட்டாக் மேல அட்டாக்கா போய்கிட்டு இருக்கு. 2வது நாளே இவ்வளவு அட்டாக் பண்ண ஒரு சின்ன குழந்தைய வெளியில அனுப்பியிருக்காங்க, நீங்க உள்ள உட்காந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆளும். இது சாச்சனா வெளியில அனுப்பலனா தம்பி, வெளியில போய் கேட்க வேண்டிட்டு திருப்பி ஒரு 5 நாள்ல கூப்பிடுறந்தாங்க, உள்ள வந்து ஒயில் கார்டுன்னு ஓன்றுவாங்க. என்ன அவசரப்படுற, வெயிட் பண்ணடா தம்பி, எமோஷன்ஸ கொட்டிட்டு அள்ள முடியாதுடா தம்பி, உடனே பொங்குறீங்களேடா கெட்டு போன பாலு மாதிரி. போஸ்ட் பார்த்த, மீம்ஸ் பார்த்த, அதனால ஒரு கொஞ்சம் இது எமோஷனலா அப்படின்னா
போஸ்ட் மீம்ஸ் எல்லாம் பசங்க போட்டிருந்தானுங்க ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு. அதனால ஓகே சரி ஓகே. சோ இதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பண்ணி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவர் ரிவியூவர் தான் வெளில வர வேண்டியது கட்டாயத்துல இருந்தார். தலைவருடைய அந்த ஒரு ஓட்டு தான் சச்சனாவ வெளில வச்சிருக்கு, இல்லைன்னா டை பிரேக்கர்லாம் நடந்திருக்கு. அதத்தான் தலைவர் வந்து கடைசியா சொல்லுவாப்புல ரவீந்திர பதில், நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு அந்த பொண்ணை காவ கொடுத்துட்டேன், வேற வழி இல்லை எனக்கு. அதுதானே அந்த அந்த வீட்டுல இருக்கிற கேம் டாக்டிக்ஸ், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதுதான் அந்த கேம்னா. விட்டு கொடுக்குற அத்தனை பேர் வெளில வந்துருக்கடா, கேம்லடா விட்டு கொடுக்கறது ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லாம. டே வாழ்க்கையிலேயே ஒருத்தனை காலி பண்ணிதானே ஒருத்த மேல வந்துகிட்டு இருக்கான். இப்ப மனிதாபிமானம் அப்படின்றது சார் எவ்வளவு கிலோ அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சுரா. உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியல, விட்டு கொடுத்து வாழ்பவன் கெட்டு போவதில்லை. அதான் விட்டு கொடுத்து வாழ்பவன் கெட்டு போவதில்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வீட்டை விட்டு விட்டு கொடுத்து வாழ்பவன் கெட்டு போவதில்லை, ஆனா வீட்டை விட்டு வெளியே வெளியேறுவதில்லை அப்படின்றது இல்ல, வீட்டை விட்டு வெளியேறுவார். அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லவனுக்கு வாழ்க்கையில் உழைப்பதில்லை, கெட்டு போவதில்லை விட மோசம் அது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், Be selfish to your family. உன் வீட்டு ஆட்களுக்காக நீ வந்து செல்பிஷா இருந்தா கூட தப்புக்கிறேன். உன் வீட்டு சுத்தி இருக்கிற நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா செல்பிஷா இருந்தா உன்ன சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஒருத்தர் நினைச்சிட்டா மொத்த சமுதாயமே சரியாயிரும். ஒரு ஒருத்தர் நாலு பேரை பார்த்துக்கிட்டா போதும் தம்பி, புரியுதா பிரச்சனை? இங்க என்ன பிரச்சனை தெரியுமா, நாலு பேர் நல்லா இருக்கிற 40 பேரை கொள்றான், 40 பேரை கால காலை வாரி விடுறீங்க, 40 பேரோட குழம்ப கெடுக்குறீங்க. ஆனா ஒரு ஒரு குடும்பம் ஆண்டாரு. நான் பேசுறது அரசியல். அடுத்து அடுத்த கண்டு போவோம். அடுத்து வந்து இந்த கேம் ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா? ஆமா சரி, இவங்க வந்து வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டாங்க. முத்துக்குமரன் வந்து ஜாக்கெட் வந்து என்ன எதுக்கு நாமினேட் பண்ணீங்க, வாட் இஸ் யுவர் பிரிட்டி ப்ராப்ளம், உனக்கு என்னன்னா கேட்கணும், நான் எவ்வளவு பேர் ரவுடி தெரியுமா உனக்கு. ஹலோ ப்ரோ, கம் ஆன் டாக் டு மீ ப்ரோ, நீங்களா எப்படி நினைப்பீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஸ்வாகா வந்து ஜாக்கெட் வந்து நீங்க வந்து முத்துக்குமரன் பேசுறேன் பார்க்க மாட்டேன். ஆனா ஜாக்லின் அவங்க வந்து சும்மா கொஞ்சம் அந்த அதான் யாரோ ஒருத்தங்க அப்படி நாமினேட் பண்ணிருந்தாங்க, அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா கொஞ்சம் படார் படார் சுளி சுளிர்னு பேசுற மாதிரி இருக்குல்ல ஜாக்லின் அவங்க. அது நல்லது தானே தம்பி, நான் நல்லவன் அப்படின்னு சொல்றதை விட நான் கெட்டவன் சொல்றதுதானே விரும்புறீங்க? கெட்டவன்ல என்ன விருப்பம் இருக்குன்னு நான் கேக்குறேன். அதை கெட்டதுன்னா கெட்டது அவ்வளவுதான் முடிஞ்சு. இதே புத்தி இருக்கிறவனுக்கு சில சில பேர் வந்து நான் கெட்டவன் அப்படின்றதே கெத்து, அவன் தான் மாசு அப்படின்னு நினைக்கிற தற்கொலைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது வேற, அது அது வேற விஷயம், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அது வந்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கும் போதுதான் தெரியும், சொல்லும் போது தெரியாது. அவங்க அந்த மாதிரி ஒருத்தர் பக்கத்துல வைக்கும் போது அது பாதிப்பு தெரியும். அது வந்து சொல்றதுக்கு மாசா இருக்கும், இந்த சினிமால பாக்க மாசா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தன பக்கத்துல வச்சாதான் உங்களுக்கு அந்த ஆப்பு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்காது. இந்த இந்த மாதிரி மாசுன்னு சொல்ற ஒவ்வொருத்தனையும் கூட வச்சு பாருங்க, நீங்க தமாசா மாறிடுவீங்க. அதுதான் மேட்டர், அதான் உண்மைகள் கருத்து. சரி, அடுத்துதான் இந்த அர்ணவும் அன்ஷிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து சத்தியமா சொல்றேன், அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் எவன்டா சொன்னான்? அடுத்த தளபதி என் தலைவன் அர்ணவ் தான். அர்ணவுக்கு வேர்ல்டு வைடு ஃபேன் கிளப் சொல்லி எத்தனை ஐடி கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா? அது என்னவோ கரெக்ட் தான், ஆனா ட்ரோல் பண்றதுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அர்ணவ் ஒரு இலகிய மனம் கொண்டவர் அப்படின்றத போடுறதுக்கு பதிலா ஆரவ் வந்து இலகிய மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஆரவ் 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 ஆரவ்னு சொல்லி கிட்டத்தட்ட 1500 ட்வீட் சோசியல் மீடியாவில் உலா வந்து கொண்டிருக்கிறது. கொடுத்துட்டு போன காசுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விழுந்துருச்சு மக்களே. அர்ணவ் ஆரவாக மாறி சீசன் 8 சீசன் 1 போன மொமெண்ட் ஆக நம்மளால பார்க்க முடியுது சோசியல் மீடியாவை திறந்தா. அதான்
பால்வாடி பசங்களுக்கு பைசா கொடுத்தா இருந்தா இந்த கதி தான் அப்படி கர்ண கொடூரம் பக்கலே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. கேப்டன்சி டாஸ்க்ல வந்து ஒரு எட்டு சேரு ஓடி போகணும் அப்படின்னு சொல்லும் போதே எட்டு சேரு அப்படின்னு ரவீந்திர பிரதர் தான் நடந்து நின்றுட்டாரு. ஐ வில் பி த வால், ஐ அம் ராகுல் டிராவிட் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இந்த வால் மாதிரி நின்றுட்டாரு. அவர் இடி செய்தியில ரெண்டு பேரு ரெண்டு பக்கம் போய் விழுந்தாங்க. 24/7 இருக்கு அந்த வீடியோ. அன்சிதா ஒரு பக்கமும் சௌந்தர்யா ஒரு பக்கமும் போய் விழுந்தாங்க. ஒரே இதுதான் சினிமா போல பாணியில் சுத்திக்கிட்டு விழுந்தாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படி ஒரு ஃபுட்டேஜ், அருமையான ஃபுட்டேஜ் இருக்கு தம்பி. அதுல பிக் பாஸ் அன்சிதா ஆர் யூ ஓகே பேபி அப்படின்னு சொன்ன மொமெண்டையும் நம்மளால பார்க்க முடியும். சௌந்தர்யாவுக்கு எதுவும் ஆகல இல்ல, புரியல. புரியல இல்ல இல்ல, நான் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன், புரியல. உனக்கு பிரச்சனை இல்ல இல்ல, கேக் அவ்வளவு ஃபோர்ஸா விழுந்திருக்கிறாங்க, கேம் விளையாட முடியாது. ஆல்ரெடி ஒருத்தங்க வெளியில போயிட்டாங்க. சரி, இவங்களாச்சும் இருந்தா கரெக்டா இருக்கும், அதனால சொல்றேன் நானு. புரிஞ்சு போச்சுடா மக்களே, புரிஞ்சு போச்சுடா. இளைய அண்ணா, அண்ணா நான் ஒரு ஒரு அக்கறை எல்லாம் கேக்குறேன். நான் ஒரு ஒரு பார்வையாளரா கேக்குறேன். ஈயரா ஒன்னாவல ஒன்னால ஒன்னாவலா தம்பி, ஒன்னும் ஆகல. ஓகே, ஒன்னும் ஆகல. அதுக்கப்புறம் நாமினேஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. அதே வரிசையா வந்து எல்லாரும் வந்து இவர்களை இன்னைக்கு மண்டே இஸ் நாமினேஷன் டே. ஆல்ரெடி ஒரு ஆளை பார்சல் பண்ணிட்டாங்க, இப்ப இன்னொரு ஆளை பார்சல் பண்றதுக்கு நாமினேஷன் வேற வச்சிருக்காங்க. யார பார்த்த சைட்ல? யாருமே உங்களைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ. சரி மக்களே, இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எவ்வளவு தூரம் பொய் சொல்கிறார் ரஜிரா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணி கீழே கமெண்ட்ல போடணும். ஓகே, சரி. சௌந்தர்யா அவர்கள் வந்து ஆக்சுவலா இந்த அன்சிதாவா அர்ணவ் வந்து நாமினேட் பண்ணிட்டு போவார்ல, அப்ப வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க, அர்ணவ் நான் அர்ணவ நாமினேட் பண்றேன். அர்ணவ் லவ் கேம் நாள்தானே, அன்சிதாவை நீங்க நாமினேட் பண்றீங்க, ரெண்டு பேரும் க்ளோஸ்லாம் எனக்கு தெரியும், லைட்டா குத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சவுண்டா ஒரு ஆப் வச்சாங்க. சிக்ஸர் சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க தெரிக்க விடுறாங்க. சோசியல் மீடியாவே சவுண்ட் சவுண்டா இருக்கு. ஆமா, அது என்ன என்ன சொல்றது, கர்லி ஹேர்ல வந்துட்டு நீட்டா முடிச்சுட்டு போறாங்க பாத்தீங்களா, அதான் சௌந்தர்யா. அந்த அந்த போஸ்ட் ஒரு நாலு வாட்டி நீங்க ஷேர் பண்ணிருந்தேன், அதான் என்ன மேட்டர்னு கேக்கலாம்னு வாங்க. என்ன மேட்டர் எனக்கு அவங்க கிட்ட ஒரு பிரைட்னஸ் தெரியுது, அவங்க கிட்ட ஒரு ஒளிவட்டம் தெரியுது, அந்த மாதிரி சொல்றேன். தோணல தேவதை சொல்ல அதுல வந்து ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்துக்குமார், சௌந்தர்யா, ரஞ்சித், இந்த மாதிரி ஆறு முத்தான முத்துக்கள், சொத்தான சொத்துக்கள் இந்த பிக் பாஸின் முடிசூடா மன்னர்களை நாமினேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தை ஈடுபட்டு விட்டார்கள் மத்த ஹவுஸ்மேட். இப்ப இந்த ஆறு பேர்ல யாரு வெளியில போகணும்னா ரஜினா யார சொல்வீங்க நீங்க சொல்லுங்க. இல்ல புரியல, எதுவுமே நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா பிக் பாஸ் வெர்சஸ் டோமேட்டி ஷோ இது. சரி, என்ன கேட்டீங்கன்னா ரஞ்சித் அவர்களும் வீட்டுக்கு போலாம். ஒருத்தர் வந்து வந்துடக்கூடாது, அவர் மேல வன்மத்தை கொட்டிடுவீங்க நீங்க. இல்ல வன்மம் கிடையாது, அதாவது இந்த இவங்க ஒரு புது ட்ரெண்ட் இப்ப சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல வின்னர்ஸ் எல்லாம் ஏஆர்எம் 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 இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. இந்த வரிசையில இந்த சீசன் 8 வந்து ஆறுல இருக்கிறவங்க தான் வின்னர் ஆவாங்க அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிம்பத்துக்குரிய நகர்வர்களா நான் மூணு பேரை பாக்குறேன். ஏன்னா அந்த பிம்பம் உடஞ்சா அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது இந்த செயின் உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுப்பாங்க மக்கள் அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு ஆசை.
அந்த பிம்பத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவீந்தர் இருக்காப்ல, ரஞ்சித் இருக்காப்ல, ஆர்ஜே ஆனந்தி இருக்காப்ல. ஆனந்தி கூட ஆர்ஜே, அது வந்து அடைமொழி அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட, ஆனா அவங்களுடைய பேரில் ஆர்ஜே ஆனந்தி தான் வருது. அதனால அதை நான் வந்து பெருசா எடுத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோ. இந்த மூணு பேர்ல இப்ப ரெண்டு பேர் இங்க இருக்காங்க. இப்ப ரவீந்தர் பிரதர் மேல என்னடா உனக்கு அவ்வளவு வாட்டர் ரிவியூர் உள்ள இருக்கணும், ஆமா இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு ரிவியூவர் வீட்டுக்குள்ள இருந்தாதான் அதை ரிவியூவருக்கு பண்ணும் போது ஈஸியா இருக்கும். என்ன கண்ணா? ரஞ்சித் பிரதர் என்ன பண்றாப்லன்னா, யாரு என்ன பண்ணாலும் கண்ணு குச்சி பார்த்த கண்ணு, கண்ணு உரிமையா பேசு கண்ணு, கண்ணு இந்த மாதிரி கண்ணு, கண்ணு இந்த மாதிரி கண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து கடுப்பா இருக்கு மக்களே. அண்ணா அவர் சைலண்டா பேசி பாக்குறீங்க, நீங்க கலாய்க்கிறீங்க. எடுத்து கையில டூல்ஸ் எடுத்தாருன்னா சொல்ல தெரியுமா, எனக்கு எதிராக பேசுறேன் எவன்டா அவனுக்கு, நான் எவன்டா எவன்டா பார்த்த மாதிரி அந்த மூணு வாட்டி பார்த்தாரு. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் பவுல் வண்ணங்களுடன் கொண்டாடு.